ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலில் வார விடுமுறையும் பொங்கல் விடுமுறையும் கூடுதலாக வந்ததுனால திருமலைக்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டமாக திருமலையில் இருக்குது. அதன் எதிரொலியாக இன்றைக்கி காலையில் கொடுத்த இலவச தரிசன டிக்கெட் இன்றைக்கி உண்டானது மட்டும்தான் கொடுத்தாங்க. நாளைக்கு காலை ஸ்லாட் டிக்கெட் கொடுக்கல. நாளைக்கு மொத்தமாக 42,500 டிக்கெட்கள் வழங்கப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. அது என்ன கணக்கு, நாளைக்கு வந்தால் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரமாகும், எவ்வளோ நேரம் வரைக்கும் தரிசன டிக்கெட் கிடைக்கும் என்ற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 3 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் தர தொடங்கினாங்க. ஆனால் இன்னிக்குண்டான இலவச தரிசன டிக்கெட் வெறும் 22,500 டிக்கெட் மட்டும்தான் கொடுத்தாங்க. நாளை காலை உண்டான 7,500 டிக்கெட் தரவில்லை. அது என்ன காரணம் தெரியல. அதனால் நாளைக்கு காலையில் 3 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் முன்புறம் உள்ள விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களிலும் காலை 3 மணிக்கு 42,500 டிக்கெட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது கணக்கில், அந்த கணக்கில் இருக்க ஷெட்யூலில் என்ன கணக்குன்னா, ஸ்ரீவாரி மீட்டில் நாளை காலை 6 மணிக்கு 5,000 திவ்ய தரிசன டிக்கெட் தருவாங்க. அந்த கணக்கை தள்ளி விட்டுருங்க. அடுத்தது நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உண்டான டிக்கெட் இன்றைக்கி காலை டிக்கெட் தராதனால நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுனால நாளைக்கு 15,000 டிக்கெட் தருவாங்க. அலிப்ரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு திவ்ய தரிசனத்துலேருந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டாக ஒரு 10,000 டிக்கெட் மாற்றுறாங்க. அது ஒரு 10,000. நாளைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 20,000 முதல் 25,000 இலவச தரிசன டிக்கெட் நாளைக்கு வழங்கப்படும். அதே போல் மாறாநாள் காலை புதன்கிழமை காலை ஸ்லாட் டிக்கெட்லேருந்து 25,000 டிக்கெட், அதுலேருந்து பாதி வந்து 12,500 டிக்கெட்டாக காலை ஸ்லாட்டாக கொடுப்பாங்க. மொத்தம் சேர்த்து 37,500 டிக்கெட். மேபி நாளைக்கு காலையில் அந்த 12,500 டிக்கெட் ஒன்று கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த அறிவிப்பும் கொடுக்காம தான் கட் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் இதில் ஸ்ரீவாரி மெட்டில் 5,000 டிக்கெட், ஆல்மோஸ்ட் மொத்தம் 42,500 டிக்கெட்கள் பக்தர்களுக்கு நாளைக்கு விநியோகம் செய்யப்படுகிறதுன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். காலையில் வந்தால் தான் டிக்கெட். இன்றைக்கி ஒரு கடந்து ஒரு 3 நாளாக நான் பார்க்குறேன். ஞாயிறு திங்கள் இன்னியோட சனிலையும் சனிக்கிழமை மட்டும்தான் நள்ளிரவு வரைக்கும் டிக்கெட் இருந்துச்சு. ஞாயிறுலையும் திங்கள்லையும் வந்து ஸ்பீடாக டிக்கெட் காலியாயிடுச்சு. இன்றைக்கி காலையில் 22,500 டிக்கெட்டும் காலை 3 மணிக்கு திறந்து 6:30 மணிக்கெல்லாம் மொத்த டிக்கெட்டு கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால் ஈவினிங்லாம் வந்தால் டிக்கெட் இருக்கிறது வாய்ப்புகள் கிடையாது. காலையிலே வாங்க மேபி இருக்கலாம். சப்போஸ் நாளைக்கு க்ரௌடு வராமல் போனால் டிக்கெட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் யூடியூப் கம்யூனிஸ்டி போஸ்ட்லேயும் டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்டேட் கொடுப்போம் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சிக்க விருப்பப்படுறேன். என்னை பொறுத்தளவுக்கு நாளை தரிசனம்னு பார்க்கும் போனால் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 முதல் 4 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தரிசன டிக்கெட் மூலமா 3 முதல் 6 இல்லை 7 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம்ன்றது என்னுடைய எஸ்டிமேஷன். திருமலை ரூம் புக்கிங் வாங்கணுன்னா காலங்காட்டி போனால் வாங்கலாம். ஈவினிங்லேயும் தராங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம். 19% தராங்களான்னு சொல்ல முடியலை. காலையில் கன்ஃபார்மாக காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. நீண்ட வரிசையில் காலையில் 2-3 மணிக்கெலாம் திருமலை சிஆர் ஆஃபீஸில் கியூ லைனில் நிற்கிறாங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சா அதிகமாக இருக்கான்றது நாளை காலை ஒரு 11 மணிக்கு மேலே வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலோட ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.